பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அருண், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதனாலதான் சொல்றேன், நீங்க ரெண்டு பேருமே அவரை பகச்சுக்க வேண்டாம். இந்த விஷயத்துல தலையிடாம நீங்க அவர்கிட்ட கவனமா மட்டும் இருங்க போதும். இனிமே இந்த விஷயத்த பத்தி அவர்கிட்டயும் சரி, செண்பகவல்லி அத்தைகிட்டயும் சரி, நீங்க பேச வேண்டாம். ஜீவா, நீயும் இந்த விஷயத்துல ஒதுங்கிதான் இருக்கணும், சரியா? நாளைக்கு மறுநாள் நம்ம கடையோட ஆனிவர்சரி ஃபங்க்ஷனை கொண்டாடலாம்னு நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க மேடம். ஆமா மேடம், இந்த வருஷமும் ஃபங்க்ஷன் கொண்டாடணும் மேடம். நல்ல விஷயம் தானே, சந்தோஷமா கொண்டாடலாமே. ஃபங்க்ஷனை எப்படி நடத்தலாம், ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நான் ஏற்பாடு பண்றேன். அன்னைக்கே எல்லாருக்கும் ஒரு மாசம் சம்பளத்தை போனஸா கொடுத்துறேன். எல்லாருக்குமே சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் மேடம். சந்தோஷம் மேடம். Thank you. ரொம்ப சந்தோஷம் மேடம். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மேடம், எங்களுக்காக நீங்க இன்னொரு விஷயமும் பண்ணணும் மேடம். அப்படியா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதையும் பண்ணிடுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு சரஸ்வதி மேடத்தை கூப்பிடலாம்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க மேடம். என்ன சொல்றீங்க, சரஸ்வதி மேடம்னா நீங்க எந்த சரஸ்வதியை சொல்றீங்க? என்ன மேடம் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? சரஸ்வதி ஸ்டோர் ஆரம்பிச்சாங்களே நம்ம சரஸ்வதி மேடம் தான், அவங்களதான் மேடம் சொன்னோம். அவங்களை சீப் கெஸ்டா கூப்பிடலாம் மேடம். இங்க பாருங்க, சரஸ்வதிய கூப்பிடுறதுக்கு இது ஒண்ணு இப்ப சரஸ்வதி ஸ்டோர்ஸ் இல்ல, இது இப்ப சிவசங்கரி ஸ்டோர்ஸ். அதே மாதிரி இந்த கடைக்கு ஓனர் இப்ப சரஸ்வதி இல்ல, நான் தான். நான் இந்த கடையை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா நீங்களா இன்னும் பழைய ஞாபகத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்க மனக்கோட்டையெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஃபங்க்ஷனை எப்படி நடத்தலாங்கிறத மட்டும் கவனிங்க, புரிஞ்சுதா? மேடம், நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியல மேடம். இப்போ நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் சரஸ்வதி மேடம் தான் அந்த கடையவே உருவாக்குனவங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு கடையை உருவாக்கி மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த சரஸ்வதி மேடம் தான் மேடம். அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை மேடம், எல்லாருக்கும் வேலை கொடுத்து போதுங்கிற அளவுக்கு நல்ல சம்பளத்தையும் கொடுத்தவங்க. அது மட்டும் இல்லை மேடம், எங்களை கடை ஸ்டாஃபாக மட்டும் பார்க்கல, எங்கள் எல்லாரையும் குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறாங்க மேடம். நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே ஸ்கூல் படிப்புலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவங்க தான் மேடம் படிக்க வச்சாங்க. என் பையனுக்கு ஹார்ட்டில் ஓட்டம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க மேடம். நான் என்ன பண்ண போகிறேன்னு தவிச்சப்ப சரஸ்வதி மேடம் தான் அவங்க செலவுலேயே ஆப்ரேஷன் பண்ணி என் பையனை காப்பாற்றினாங்க மேடம். அவங்க எங்கள் குடும்பத்துக்கு சாமி மாதிரி மேடம். இன்னைக்கு என் புருஷன் உயிரோட இருக்கிறது காரணமே சரஸ்வதி மேடம் தான் மேடம். கேட்டிங்களா மேடம், விட்டா இப்படி சொல்லிட்டே போலாம், அந்த அளவுக்கு அவங்க எங்களுக்கு செஞ்சிருக்காங்க. ஆனா மேடம், என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவங்க கடையை உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. போன வருஷம் கடையோட வெற்றி விழாவை ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடினாங்க மேடம். அதே மாதிரி இந்த வருஷமும் கடையோட வெற்றி விழாவை பிரம்மாண்டமா கொண்டாடணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க மேடம். அதே நேரத்துல எங்க சார்பா சரஸ்வதி மேடத்தை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறோம் மேடம். தயவு செஞ்சு எங்க விருப்பப்படி கொண்டாட அனுமதி கொடுங்க மேடம். இங்க பாருங்க, தேவையில்லாம எல்லாரும் சரஸ்வதி பிராணத்தை பாடி என்ன வெறுப்பேத்தாதீங்க. சரஸ்வதி உங்களுக்கு பெருசா தெரிஞ்சா போங்க, போங்க, போய் அவளுக்கே போய் காவடி எடுங்க, அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா இப்ப இது என்னோட கடை, நடக்கும்
இல்லனா யாருமே கடைக்கு வேலைக்கு வர மாட்டோம் மேடம். ஆமா மேடம். மேடம் யாரும் வர மாட்டோம். நாங்க யாரும் வர மாட்டோம். மேடம் வர மாட்டாங்க. இங்க வேலைக்கு வர மாட்டோம் மேடம். ஏய் நிறுத்துங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து என்னை மிரட்டுறீங்களா? நீங்க வேலைக்கு வரலனா இந்த கடையை என்னால நடத்த முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சாரி மேடம், நீங்க மிரட்டுறத நினைக்க வேணாம் மேடம். இது எங்களோட ரிக்வஸ்ட். தயவு செஞ்சு ஃபங்க்ஷனுக்கு சரஸ்வதி மேடத்தை கூப்பிடுங்க மேடம். மேடம், இவங்க சொல்றத பார்த்தா மொத்தமா வேலையை விட்டு போயிடுவாங்க போல மேடம். திடீர்னு புது ஸ்டாஃபுகளை அரேஞ்ச் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். அது மட்டும் இல்ல, ஸ்டாஃப்ஸ் மாறினா கண்டிப்பா சேல்ஸும் அடியாகும் மேடம். அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் சீசனும் இருக்கு மேடம். அதனால நாங்க சொல்றத கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மேடம். சரஸ்வதி என்னோட விரோதி, அவளை பழிவாங்கதான் நான் இந்த கடையை அவகிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கினேன். ஆனா இப்ப அவளையே கடைக்கு கூப்பிடணும்னு சொல்றீங்களே, போங்கடான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன். ஆனா இந்த கடை என் புருஷனோட கனவு, அவரோட உழைப்பால உருவான இந்த கடைக்கு என்னோட பிடிவாதத்தால எந்த இழப்பும் வந்துடக்கூடாது. ஆமா மேடம், இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்தே ஆகணும் மேடம். ஆமா மேடம், அவங்க வந்தே ஆகணும் மேடம். சரியா இருக்கு, வந்தே ஆகணும். யோசிக்காதீங்க மேடம், வர வைக்கலாம் மேடம். நாங்க எல்லாரும் சரி சரி சரி. இப்போ என்ன, சரஸ்வதியை கூப்பிட்டு தான் ஆகணும் சொல்றீங்களா? அவங்கள கூப்பிட்டாதான் நம்ம கடைக்கு நல்லதுன்னு சொல்றோம் மேடம். சரி, உங்க விருப்பப்படியே உங்க முன்னாள் முதலாளி சரஸ்வதியே வரட்டும். இப்ப கிளம்புங்க. என்னன்னு புரியல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அது இப்போ புதுசா ஒரு டிசைன் வந்துல்ல, அந்த டிசைன் தான் அது. அப்படி ஈஸ்வர் புகழ், வாங்க வாங்க. என்னப்பா என்னப்பா? அருவி என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஆனா அது சரஸ்வதிக்கு தெரிய கூடாது. என்ன விஷயம்? சர்ப்ரைஸா பண்ணனும். என்ன புரியுதா? ஓ, என்னடா உனக்கு புகழ், அப்பா சொன்னது புரிஞ்சதுல? சத்தியமா புரியல. சரி, உனக்கு புரிஞ்சுதா? எங்க சொல்லு பாப்போம். அதுவா? டேய், எனக்கே புரியலடா, நானே புரிஞ்ச மாதிரி நடிச்சேன். அப்பா, நீங்களே சொல்லிடுங்களேன் ப்ளீஸ். இருக்கடா, அதான் சொல்ல வந்த. இப்படி அவசரப்பட்டா இப்படி? டேய், நாளைக்கு உங்க அம்மாவுக்கு பர்த்டே, தெரியும்ல? ஆமா டேய், நாளைக்குடா. நாளைக்குதான் அத்தையோட பர்த்டேல ஞாபகம் வச்சுட்டே இருந்தேன், கடைசி நேரத்துல மறந்துட்டேன்.